ஹாய், இப்போ மணி 2:30 ஆச்சு. இதுவரைக்கும் ஒரு வேலையும் வரல. என்னடான்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மேடம் இப்போ தான் ஃபோன் பண்ணி எனக்கு 10,000 வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து 10,000 வாங்க தான் போய்கிட்டிருக்கேன். அந்த ரெட் கலரில் தெரியக்கூடிய லெட்ரி உள்ள இது தாங்க கடை. இந்த கடையில் தான் நம்ம வந்து வாங்கணும். கடைக்குள்ளே போய் கடைக்காரர்கிட்ட ஃபோன் போட்டு கொடு, நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் கடைக்காரர்கிட்ட கொடுப்போம். ஆர்டர் கொடுத்துட்டு வெளியில் போய் காரில் வெயிட் பண்ணேன். அவரே கொண்டு வந்து பார்சல் தந்துட்டார். மேடம் வந்து கடைக்காரர்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, வந்து டிரைவருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு தனியாட்டு ஒரு பையில் போட்டு தந்தாங்க. அது இதுதான் அந்த இது. இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு, அப்புறம் ஓமம், அப்போ இந்த சின்ன இந்த காய்கள்லாம் வந்து அது ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் புளிப்பு இதாக இருக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு, ஜம்முன் இருக்கு. எப்போவாச்சும் இது போல் கிடைக்கும். கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுக்கிட வேண்டிதான். அது எப்போதும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம தரும்போது வாங்கி சாப்பிட்டுக்கணும். மற்றபடி இது அரபி போட்டு வந்து நமக்கு அவ்வளோவாட்டு செட் ஆகாது. ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு நேரம் அப்படி சாப்பிடும்போது தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை டெய்லி நம்ம சாப்பிட்டா நமக்கு போர் அடிச்சிடும். சாப்பிட்டு முடித்த கையோடி மேடம் ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டு அவென்யூ மாலுக்கு போகணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அவென்யூ மாலுக்கு தான் வந்திருக்கேன். அது அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, அது நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து இப்போ சரி, இது பக்கத்தில் ஏதாவது நமக்கு பழங்கள் ஏதாவது இருந்தால் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மேலே போய்கிட்டு இருக்கேன். ஆனால் மேடம் வந்து எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். இது பக்கத்தில்ங்கிறதுனால நம்ம உடனே ஓடி வந்துடலாம், ரொம்ப தூரம் போக முடியாது. அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு வர்ற மாதிரி போய்கிட்டிருக்கேன். அப்போ இது அவென்யூ மாலுங்க இதுக்கு பேர். இது வேர்ல்டுலே வந்து 3வது பெரிய மாலில் 3வது இடத்துல இருக்குது இது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது பெருசு. உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய கடைகள் இருக்கும். ஒரு நாளைக்கு 1000கணக்கான பேர் வந்துட்டு போவாங்க. நான் பல தடவை வந்திருக்கேன். இங்கே தான் வந்து அவங்க ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு நாளில் நம்ம சுற்றி பார்க்க முடியாது. இதை சுற்றி பார்க்குறதுக்கு பல நாட்கள் வேணும். அவ்வளவு கடைகள் இருக்கும், அவ்வளோ ஷாப்பிங் பொருட்கள் இருக்கும். ஐஸ்கிரீம் வண்டி இருக்குது, அப்புறம் நிறைய கடைகள் இருக்குது. முக்கியமாக துணி கடைகளை தான் வந்து இங்கே அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா துணி வந்து இவங்க அதிகமான துணி தான் இவங்க எடுப்பாங்க. துணி கடை பார்ப்பாங்க. அப்புறம் காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் அந்த மேக்கப் செட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு பழம் வாங்கணும். இப்போ நம்ம இந்த கேரிஃபோர் இதுக்குள்ளே இருக்குது. கேரிஃபோர் வந்து அதுவுமே பெரிய கடை தான், பெரிய மால். அந்த கடைக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ இந்த கேரிஃபோருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறவங்க ஒரே இடத்துல எல்லா சாமானும் வாங்கலாம். அந்தளவுக்கு ஏ டு செட்டு கிடைக்கக்கூடிய கடை இது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா விதவிதமான சாக்லேட்டு வெவ்வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க. குறைஞ்ச விலையிலேருந்து கூடின விலை வரைக்கும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரிஜினல் தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நட்ஸு, அப்புறம் மசாலா ஐட்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம தேடின இந்த கமலா ஆரஞ்சு இங்கே இருக்குங்க. எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்ப்போம். இது வந்து மேட் இன் பாகிஸ்தான், 275 ஃபில்ஸ் போட்டிருக்கு. ஒரு 6 கமலா ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு கிலோ போல் வரும். ஒரு கிலோ போதும் நமக்கு. ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாலும் ஒரு 5-6 நாளைக்கு வந்துடும். எடை போட்டாச்சு. எவ்வளோ இருக்குது? 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அட, அதை ஏன் கேட்குறீங்க? ஆரஞ்சு பழத்தை எடுத்து இப்படி விலையத்தான் பார்த்தேன். ஃபோன் வந்துட்டு மேடம்கிட்ட இருந்து, அதனால் அப்படியே தூக்கி அதை கேஷ் கவுண்டரில் இருந்து இப்போ பணத்தை கட்டி போகிறதுக்குள்ளே இப்போ லேட் ஆயிரும். அதனால் ஆரஞ்சு பழத்தை எடுத்த இடத்துல தூக்கி போட்டுட்டு கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லிவிட்டு அதால் நடையை கட்டிட்டேன். வேறு காரில் போயிட்டு மேடம்மை கூட்டிகிட்டு வீட்டில் கொண்டு விட்டாச்சு. இப்போ மேடம் வந்து வேறு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு தான் இப்போ போய்கிட்டிருக்கேன். அவங்க கொடுத்துருக்குற வேலை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1:00 to 1.5 மணி நேரம் ஆயிரும்.
வயிறு வேறு பசிக்குது. முதல்ல வயிற்றுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போவோன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மத்தாமல் பார்த்து காரை நிப்பாட்டி வச்சு கேரளா சேட்டம் கடைதான் வித விதமாக போட்டு வச்சுருக்காங்க. சமோசா, பஜ்ஜி, வடை, ரோலு, சிக்கன் ரோலு, அப்புறம் ஃப்ளாப்பில் அது இதுன்னு இருக்குது. நான் ரெண்டு சாண்ட்விட்சும் ஒரு பால் சாயம் வாங்கிட்டு வந்தேன். சரி, இதை சாப்பிட்டுட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு இது தாங்க அந்த அவங்க அக்கா வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு மேடம் தந்திருக்கிற பேக்கு. இது பின்னாடி டிக்கியில் மூணு பேக் இருக்கா, அப்புறம் வந்து ஃப்ரண்டில் ஒரு பேக் இருக்குது. இது எல்லாமே துணி தான் இருக்குது. இந்த துணி எதுக்கு தந்திருக்காங்கன்னா அவங்க போட்டுட்டு இது வந்து ஏழைகளுக்காக வேண்டி கொடுக்க தந்திருக்காங்க. அதாவது ஒரு மிஞ்சி போனால் இது வந்து ஒரு நாள் போட்டதும் இருக்கும், போடாததும் இருக்கும், ஒரு வாரம் பத்து நாள் போட்டதும் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து இந்தியன் கலாச்சாரத்துக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு இருக்காது, இது கொய்த்து கலாச்சாரத்துக்கு உள்ள ட்ரெஸ்ஸு, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இந்த பேக்கும் மொத்தம் நாலு பேக்கு தந்திருக்காங்க. இப்போ இந்த பேக்கும் இந்த பாக்ஸும் வந்து இந்த அக்கா வீட்டில் இப்போ இருக்கிற இடத்துல, இந்த அக்கா வீட்டில் ஆண்டலூஸ்னு சொல்கிற இடம், அதனால் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அக்கா வீட்டில் கொண்டு போய் நம்ம கதவை தட்டி கொடுத்துட்டு அடுத்தால இன்னொரு அக்கா வீட்டில் கொண்டு போய் மற்ற மூணு பேக்கையும் அங்கே டெலிவரி பண்ணணும். இதுதான் இப்போ கொடுத்துருக்கிற வேலை. இந்த மூணு பேக்கும் வந்து சின்ன அக்கா வீட்டுக்கு வச்சாச்சு, நம்ம பெல் அடித்து விட்ருவோம். அவ்வளோதான், வந்த வேலை முடிச்சுது, சிறப்பாக முடிஞ்சுது, இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதுதான்.